சேலஞ்ச் பண்ணி சொல்லுவேன் நான் 240க்கு நான் கொடுக்குறேன். எங்கேயாவது கட்சிஸ்னா ஃப்ரீயா கொடுத்துறேன். என்கிட்ட இருக்க 40 டீ-ஷர்ட் ஃப்ரீயா கொடுத்துருவேன். பிராண்ட் பார்ட்டி வேர் எவ்வளவு கொடுக்கலாம்? 400 அவ்வளவுதான் தேவல bro. ஜஸ்ட் நீங்க ஏதோ ஹோல்சேல் பிரைஸ் தான் சொல்றீங்க நினைச்சேன். இல்ல இல்ல bro. யா கஸ்டமர் பிரைஸ். கஸ்டமர் இப்படி எடுக்கணுமா? இப்படி கையில வச்சுக்கணும். போத்துன்னு உண்ணணும். ஐயோ எப்படி விட்ட? போத்துன்னு விட்ட. ரேட்டே நம்ம சீப் அண்ட் பெஸ்டா 180. நீங்க எதுனால பார்த்து எடுத்துக்கலாம். அதுவும் இவங்க சேனல் சொன்னா இன்னும் டிஸ்கவுண்ட் பண்ணுவேன். ஹே गाइस, லேட்டஸ்டா வந்து சபி ஃபேஷன் bro இது ரொம்ப ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. இவர் ரேட் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா தராரு. அதே மாதிரி வேற லெவல் குவாலிட்டில தராரு. சோ பிரதர் உங்க நேம் மொய்தீன். மொய்தீன் ஓகே பாத்துலாமா கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து காட்டிறீங்களா? லோ ரேஞ்சில இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுறோம். எல்லாமே எக்ஸ்போர்ட். Just உங்களுக்கு first நம்ம 130 வித்துங்க. நீங்க சப்ஸ்கிரைபர்காக கேட்டிருந்தீங்க. அதனால just 99 லயே போட்டுறேன். 99 சாக்கோக்கோர இது லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்குற வரையும். இதுல வந்து கலர் சார்ட் வரும். உங்களுக்கு பிராண்ட் எல்லாம் எல்லாமே மிக்சட் பிராண்ட் தான் வரும். இது லைக்ரா நம்ம ஃபர்ஸ்ட் 200 சேல் போட்டது. இப்போ வந்து உங்களுக்கு just 149 க்கு லைக்ரால கொடுத்துறேன். நான் இதல கலர் கான்செப்ட் வந்து 1 2 3 4 இது ஃபங்கி தான் எல்லாமே. அது வந்து நார்மல் லைக்ரா. அதுல கொஞ்சம் காட்டன் கேட்பாங்கல எக்ஸ்போர்ட்ல. இதுவும் just 149. பாத்தீங்க 149 only. எல்லாமே இது 10 வந்து 10 பிரிண்ட் வரும். இதுவும் அதே கான்செப்ட் தான். ஒன்ஸ் வருது நெக்ஸ்ட் வேற வேற எல்லா பிராண்ட் மிக்சரா தான் இருக்கும். அதுலயே வந்து நாங்க இது கலர் சார்ட் எல்லாவது அப்போ கூட வந்து கேட்பாங்க. கண்டிப்பா அப்ப இருக்கும்ல என்கிட்ட ஸ்டாக். பார்ட்டி வேர் தான் ரொம்ப ட்ரெண்ட் வேற. கண்டிப்பா bro. ஓகே பார்ட்டி வேர் எவ்வளவு கொடுக்கலாம்? 400 அவ்வளவுதான் தேவல bro. just 270 கொடுத்து எடுத்து போய்ட்டோம். இது எல்லாமே லிமிட்டட் ஸ்டாக் இருக்குற வரையும் கொடுக்கலாம். ரேட் அப் டவுன் ஆயிடுச்சுனா கண்டிப்பா ரேட் மாறும். சைஸ் வந்து M L XL double XL வரையும் இருக்கு இப்போதைக்கு ஸ்டாக். எல்லாமே நீங்க ஏதோ ஹோல்சேல் பிரைஸ் தான் சொல்றீங்க நினைச்சேன். இல்ல இல்ல bro. யா கஸ்டமர் பிரைஸ் 270. எல்லாமே இது காம்படிஷன்ல போயிட்டு இருக்கு. ஒவ்வொருல 800 சொல்றாங்க, 900 850. நம்ம எதுக்கு மூணு மூணு பீஸ்ல எடுத்து இல்ல சிங்கிள் பீஸ் எடுத்து போட்டா சிங்கிள் பீஸ் கூட கொரியர் அனுப்பிடலாம். வித் கொரியர் இன்க்ளூட் ஆயிடும். நான் bro அது மட்டும் கிடையாதுங்க. டபுள் பாக்கெட். எவ்வளவு பிரதர்? டபுள் பாக்கெட் just 299. பாருங்க गाइस 299. நான் அதுல டெனிமும் உங்களுக்கு இன்க்ளூட் ஆயிடும். எவ்வளவு 299 வித் டோன். bro இப்போ எல்லாமே சொல்றாங்க 4 பீஸ் 3 பீஸ்னு. பிரீமியமா கொடுத்து 2 பீஸ் எடுத்து போய்ட்டோம். ட்ராக் இது 2 வே லைக்ரா just 199. இதுல வந்து black blue வரும். நெக்ஸ்ட் வந்து கலர் சார்ட் வந்து ஒரு 6 கலர் வரும். இப்போதைக்கு கலர் இல்ல black blue மட்டும் ரெகுலரா இருக்கு. இப்போ ஜிம் வேர்க்கு நிறைய பேர் கேக்குறாங்க. அதுக்காக எவ்வளவு பிரதர்? MRP இருக்கு காட்டிக்கோங்க. ஆனா அந்த ரேட் கிடையாது. 149 கலர் சார்ட். பாத்துக்கங்க இத பாருங்க. பிரைஸ் அதே ரேட் தான். நாங்க தீபாவளிக்கு gift அப்படி நினைக்காதீங்க. ஏப்ரல் ஃபூல் டீ-ஷர்ட் அது என்ன எல்லாரும் சொல்றாங்க. இதெல்லாம் இப்போ ரொம்ப ட்ரெண்டா போயிட்டு வித்துட்டு இருக்காங்க. வேற ரேட்ல விக்கிறாங்க. நம்ம வேற ரேட். ஆமா ட்ராக் MRP பாத்துக்கோங்க. செக் பண்ணிக்கோங்க. எவ்வளவு வருது? 490. நம்ம எவ்வளவு கொடுக்கலாம்? நான் ஒரு 350. எது தேவையே இல்ல bro. 249 கொடுங்க. அதுக்கு இன்னும் 10 ரூபாய் கம்மி பண்ணிடுறேன். 239. பாருங்க பாருங்க நமக்காக 239 இந்தாங்க. அதுல கலர் கான்செப்ட் பாக்கெட் இப்படி தான் வரும். பிராண்டட் பேக்கிங் மாதிரி தான் இருக்கும். பிராண்டட் குவாலிட்டிக்கு ஈவனா இருக்கும் bro. இது ஃபர்ஸ்ட் நம்மது வந்து இந்த டெக்னோ தான் நம்பர் 1 நம்மது. நம்ம கடையோட ஹைலைட்டே இந்த டெக்னோக்கு கம்மியில கொஞ்சம் கேட்டாங்க எல்லாரும். இது ரேட் காஸ்ட். இது வந்து உங்களுக்கு 450 MRP உங்களுக்கு 350 வரும். இப்போ இது ஈவனா கொஞ்சம் கம்மியா கேக்குறவங்களுக்கு அதை ரெடி பண்ணியாச்சு. ஓகே ஓகே. இதுக்கும் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே தெரியாது. இதுக்கு டிஃபரன்ஸே கிடையாது. கிளாத் வைஸும் சரி குவாலிட்டி வைஸும் சரி. இது பிராண்ட் இது வேற. இது யூஸ் பண்றவங்க இது மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதை யூஸ் பண்றவங்க இது வாங்கவே மாட்டாங்க. ஏமா இது ரெண்டு வாங்குற இடத்துல இது ஒன்னு தான் வாங்க முடியும். அதனால இதுதான் எல்லாரும் லைக் பண்ணுவாங்க. இது வந்தவனே இது சேலே ஸ்லோ ஆயிடுச்சு. இன்னும் இதுக்குன்னு பர்டிகுலர் இருக்காங்க. டெக்னோ ஸ்போர்ட்ஸ் மட்டும் வாங்குறவங்க வெறும் டெக்னோ ஸ்போர்ட்ஸ் மட்டும் தான் வாங்குவாங்க. ஏன்னா இதுல ஷார்ட்ஸே நீ ட்ராக் ரேட் இது நிறைய சேனல் காட்டியிருக்கவே மாட்டேன். ஏன்னா இதெல்லாம் நம்ம வந்து பிரீமியமா இருக்குது. ஏன்னா இது ரேட் உடைச்சிட்டாங்கன்னா காட்டிடுங்க. 295. இதெல்லாம் பிராண்ட் பிரீமியம். உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கும். 10 கலர் சார்ட் வரும். அதுல 299 only. அது MRP 395. 100 rupees less ஆயிடும் உங்களுக்கு. இதுல டீ-ஷர்ட் இருக்கு. இன்னும் குறிப்பிட்ட ஐட்டத்துக்குலாம் நான் பிரைஸ் லிஸ்டே சொல்லவே மாட்டேன். நான் இது சொல்லுவேன். தேடி கண்டுபிடிச்சி என்னால 10 ரூபாய் கம்மியா கொடுப்பான். அது எதுக்கு? அது இது எல்லாமே எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்டுக்கிட்டோம். வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இவரோட வாட்ஸ்அப் நம்பர். இவர் வேற சேனல் வச்சிருக்காருங்க. கண்டிப்பாங்க அதோட சேனலுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல தாங்க. இது உங்க கையாலே காட்டுறேன். இது எல்லாமே ஒவ்வொரு பேட்டர்ன் ஒரு பேட்டர்ன் காட்டிட்டு தூக்கி போடுங்க கீழ. இந்தாங்க bro 1 2. இப்போ என்ன காம்படிஷன்ல போயிட்டு இருக்கு bro. நான் கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சு எடுத்து வந்திருக்கேன். இத பாருங்க கஸ்டமர்ங்க நிக்கிறாங்க. அவங்களுக்கு அது ரேட் தெரியவே தெரியாது. திடீர்னு நான் சொல்லும்போது என்னடா தம்பி எங்க சுத்திட்டு வந்திருக்க டயர்டா இருக்கிற போல கடைக்கா எங்க போயிட்டு வந்த மீன் அம்சூட் போயிருப்பீங்களே எந்த டாஸ்காகலாம் போனேன் நான் என் கடைக்கு தான். நீ ரெகுலர் கஸ்டமர் தான் நீ. எனக்கு நீ எதுக்காக போனே? ஆஃபர் ஈஃபர்னு சொல்றாங்க. ஆஃபர் சொன்னா ஏமாந்து போய் எவ்வளவு செலவு பண்ண? எந்த பைக்கு? அந்த பைக்கா bro? அந்த பைக்கு 300 ரூபாய் செலவு பண்ணிட்டு போயிட்டு ஒண்ணுமே எடுக்காம திருப்பி என்கிட்டயே வந்திருக்கான் பாருங்க. அது எதுக்குடா செலவு பண்ற? எவ்வளவு செலவு ஆச்சு? பெட்ரோல் போட்டு செலவு பண்ணிக்கமா? நான் சாப்பிட்றதுக்கு உனக்கு என்னடா வாங்கி கொடுத்தாங்க? ஃப்ரைட் ரைஸ். அது தேவையில்லாம தண்டத்துக்கு 400 ரூபாய். ஒழுங்கா வந்து எடுத்துட்டு போயிருந்துருக்கலாம்டா. இந்த மாதிரி தான் bro எல்லாருமே ஊர்ல இருந்து வந்துடுறாங்க. கம்மி 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 கம்மின்ட்டு இந்த மாதிரி ஏமாந்துட்டு ஏமாறாமல் உங்கள் ஊர்லேயே எடுத்துக்கோங்க. எதுக்கு அங்கேருந்து வரீங்க? உங்கள் ஊர்லேயே இந்த மாதிரி ஷாப் இருக்கும், அங்கேயே பார்த்து எடுத்துக்கோங்க. எதுக்கு நீங்கள் அங்கேருந்து வரீங்க? வேஸ்ட்டு தான். உங்களுக்கு செலவு, டயர்டு, பெட்ரோலு, சாப்பாடு செலவு. இந்த மாதிரி ஒருத்தனை கூட்டிட்டு வந்தால் ஃப்ரைட் ரைஸ் ஒன்று கேட்பான். இவனுக்கு ஒரு ஃப்ரைட் ரைஸ், அவனுக்கு ஒரு ஃப்ரைட் ரைஸ். ₹200, பெட்ரோலுக்கு ₹200, ₹400 பஸ் சார்ஜ். கிட்டத்தட்ட போட்டு ஒரு ₹500 சேவ் பார்த்துட்டு ₹1000 செலவு பண்ணிட்டு போகிறீங்க. லோ குவாலிட்டியாக இருக்குண்ணா. ஏன்னா போனால் அப்படி கிடையாதுடா. அவங்க போகிறது வீடியோ போகிறது அவங்க பார்த்துட்டுன்னா தெரியும். அவங்களுக்கு வந்து பார்த்தா தான் தெரியும் அதோட உண்மையான நிலவரம். நீங்கள் இருக்கிறது உங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் நியர்பையில் இருக்கிற கடையிலேயே நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்க நீங்கள் 2 வாட்டி போனால் 3வது வாட்டி உங்களுக்கு சீப்பாக கொடுப்பான். நீங்கள் வருஷத்தில் 1 வாட்டி போனால் எப்படி கொடுப்பான்? வச்சு தான் செய்வான். அவங்கள காப்பி பண்ணுறாங்களோன்ற இதில் தான் அவர் சொல்ல மாட்டேன். காப்பி பண்ணுறாங்க இல்லை, பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால் கீழே கால் பண்ணி கேட்டுக்காங்க. அண்ணன் வந்து கண்டிப்பாக எல்லாரும் நாங்கள் இன்னும் ஒன்று சொல்கிறேன். நீங்களே நீங்கள் அந்த கடைக்கு எடுத்துருப்பீங்களான்னு தெரியல. இல்லை எடுக்கல, எடுக்கல, சத்தியமாக எடுக்க எடுத்தாலும் எனக்கு கவலை கிடையாது. மேட்ரிக்ஸ் இப்போ இதை இந்த நம்பி தான் இந்த தம்பி போயிட்டு வந்தாப்புல அந்த கடைக்கு. இதை நம்பி தான் போயிட்டு வந்தா. இது உண்மையெல்லாம் சொன்னால் வேணாம், வேறு லெவலில் போய்டும். அது எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? இதில் வந்து மேட்ரிக்ஸ் இது நான் ரேட்டு வேணாம், இது சொல்ல வேணாம். இதில் வந்து 2 பிராண்டு இருக்குது. இவர் அந்த ஒரு பிராண்டை காட்டி இருக்கிற இன்னொரு குவாலிட்டியும் கண்டம் பண்ணுறாங்க. அந்த வீடியோக்காக தான் இது உங்களை நான் இன்றைக்கி வர சொன்னது. 2 பிராண்டு, இது 2 பிராண்டு ஒரே டிஃப்ரென்ஸ். இதை காட்டி இந்த ரேட்டு கொடுக்க முடியாது, கொடுக்க முடியாதுன்னு சொல்லி வித்துடுறாங்க. கொடுக்க முடியாதுன்னு கிடையாது. அவரோட நான் ₹30 என்னால் கம்மியாக கொடுக்க முடியும். அவங்களே புரிஞ்சுக்கிட்டோம். ₹30 கம்மியாக எவ்வளோ, அவர் எவ்வளோ சொல்லியிருக்காரு, நான் எவ்வளோ சொல்லியிருக்கேன். ₹30 எனக்கு கம்மியாக அவருக்கும் எனக்கும். இது ஒன்று. இது ரேட் சொல்ல மாட்டேன். ஏன்னா தேடி கண்டுபிடிச்சி எடுத்து என்னோட ₹10 கம்மியாக போடுவாங்க. காம்படிட்டிவ் ஆகிடும். அது வந்து எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்டுக்கோங்கண்ணே. எனக்குன்னு என் கடைக்குன்னு ஒரு யூனிக்காக ஒரு குறிப்பிட்ட ஐட்டம் வச்சுருக்கேன். அதுக்கெல்லாம் ரேட்டே சொல்லவே மாட்டேன். நாங்கள் நீங்களே காட்டுங்க உங்கள் கையால். இது பாருங்க, இது எல்லாமே உங்களுக்கு பேட்டர்ன் வைஸ் டிஃப்ரெண்ட் இருக்கும். யார்கிட்ட இல்லாத யூனிக்கான ஐட்டம் மட்டும் ₹150, ₹200 அந்த டிஷர்ட்டுக்கு சீனிங்க வேலை கிடையாது. யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஹைஃபையாக ராயலாக இருக்கும். ஒன்று ஒன்று ஒரு பேட்டர்ன் இருக்கும். 10 வந்துச்சுன்னா 10 பேட்டர்ன் இருக்கும். திருப்பி ரிப்பீட் எதுவுமே இருக்காது. இது வந்து இப்போ நியூ ஸ்டாக்கு. இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக் வேறு. பார்த்தோன்னா உங்களுக்கு காட்டலை. இப்போ என்னென்ன இன்னைக்கு அப்டேட் ஆகுது அது மட்டும் தான் உங்களுக்கு அப்டேட். அதனால நீங்கள் எது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கின்னு அண்ணங்கிட்ட வரணும்னா உடனே இந்த வீடியோ போட்டு சீக்கிரமா இருங்க. நான் போகிறேன். இவன் என்ன குரங்க விட மோசமா தவறா? இதெல்லாம் குரங்கு பார்த்துச்சுன்னா அவமானத்தில் சூசைட் பண்ணி தொலைஞ்சிடுமே. ரேட்டு சொல்ல மாட்டாருங்க ப்ரோ. ரேட்டு சொன்னால் அதுதான் சொல்கிறேனே. உண்மையை தான் நான் சொல்லிட்டேன், பொய் சொல்லலையே. இது எல்லாமே போன வாரம் வந்த ஸ்டாக். இது எதுவுமே எனக்கு காட்டல. நியூ ஸ்டாக் இருக்கும்போது எதுக்கு போன வாரம் வந்த ஸ்டாக் காட்டணும்? இது எல்லாமே போன வாரம் வந்தது. அது எல்லாமே இப்போ வந்தது, உங்கள் முன்னாடி தானே வந்தது. இதெல்லாம் காட்டுங்க ப்ரோ. இதுதான் எல்லாத்தையும் காட்டிடுங்க. ஆமாம், இவ்வளோ ஸ்லோவாக காட்டினா என்ன பேர்? ஃபிலா. வேறு லெவலில் இருக்கும். ஒரிஜினல் கிடையாது, எல்லாமே டூப்ளிகேட்டு, பிரிண்ட் அடிக்க. மக்களுக்கு இப்பெல்லாம் ஓரளவுக்கு நாலேஜ் வந்து ஓஜி வாங்க முடியாது. ஒரிஜினல் ₹1500 ₹2000 கொடுத்து வாங்க முடியாது. இதை ஜஸ்ட் இந்த ரேட்டில் வாங்கிட்டு போயிடலாம். ப்ரைஸ் தானே நினச்சிங்க, சொல்ல மாட்டேன். ஓகேவா? ப்ரைஸ் வந்து மெசேஜில் என்கிட்ட கேட்டுக்கோங்க. வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருங்க, வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணி. இல்லை அவங்க உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்காது. இப்போ நிறைய பேர் வந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவாங்க, இது இப்போ இந்த செட் இது பிடிச்சிச்சு எல்லாரும் வந்து மெசேஜ் பண்ணாங்கன்னா நீங்கள் யாருக்கு ரிப்ளை பண்ணுவீங்க? இல்லை யாருக்கு ஃபோன்? எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுவோம் ப்ரோ. நான் மற்ற எல்லாருக்குமே கொடுப்பேன் ரிப்ளை வந்து ஃப்ரீயாக இருந்தால் கம்பல்சரி. நினைக்கிறத விட கம்மியாக தான் இருக்கும் கண்டிப்பா. அதுதான் கேட்குறேன். கண்டிப்பா லோக்கல் குவாலிட்டி இருக்கிறீங்களா? அதோட கொஞ்சம் முன்ன பின்ன ஒரு 100, 50, 150, 200 அவ்வளோதான் வரும். 200க்கு மேலே வரவே, அதுக்கு மேலே அவங்க எடுக்கிறதுக்கு ₹100 மேலே தான் இருக்குமே தவிர்த்து கம்மியாக இருக்காது ப்ரோ. இது எல்லாமே ரேட்டு. எல்லா கடைக்காரரும் சொல்கிற மாதிரி இந்த ரேட்டு வருது, இந்த ரேட்டு எனக்கு இவ்வளோ கச்சா போகுது. அது எதுக்கு நான் சொல்லணும்? என் பொருள் காசு கொடுத்து நான் வாங்கியிருக்கிறேன். நல்ல பொருளாக இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணி கேட்டுக்கோங்க, அவ்வளோதான் ப்ரோ. இதாங்க எல்லாம் 7 டிஷர்ட் 6 டிஷர்ட் சொல்கிறாங்க. அந்த டிஷர்ட் தரவே மாட்டேன், ஆஃபர் கிடையாது. நம்ம கடை வரையில் ரேட்டே நம்ம சீப் அண்ட் பெஸ்ட் தான். 180 நீங்கள் எதுனாலும் பார்த்து எடுத்துக்கலாம். நான் இதான் இதை எடுங்க. டான்ஸிங்க்கு வேறு லெவலில் இருக்கும் ப்ரோ. இப்போ கொடுக்குறது ஆஃபர்னு கொடுக்குறாங்க ப்ரோ. 7 டிஷர்ட், 11 டிஷர்ட், 10 டிஷர்ட், 40 டிஷர்ட்டுன்னு. ஆமாம், பாப்கார்ன்னு சொல்கிறேன். அதுக்கு திட்டுற போகிறாங்க. சின்ன சின்ன டேமேஜ் வரும் பார்த்தீங்களா, அதை இந்த ரேட்லேயே போட்டுரும். இது பாப்கார்ன் மட்டும். ஆனால் பார்த்த டேமேஜ் மாதிரி தெரியலையே, தெரியாது அது என்ன டேமேஜ்னு சொல்லிடுறேன். இந்த வாங்க, இந்த கை வந்து சுருங்கி இருக்கா, ஒரு மாதிரி சுருங்கி இருக்கும். இது நம்ம கஸ்டமர் போட்டாங்க, டிஃபர் ஆயிடுச்சு. நான் ரிட்டர்ன்லாம் கொடுக்க மாட்டேன், இந்த ரேட்டில் போட்டு வித்துடுறது. ஓகே, எவ்வளோ இதெல்லாம்? ஜஸ்ட் $1,879 ப்ரோ. இதை திருப்புங்க. இந்த லைட் வெளிச்சத்தில் இன்னும் பல்ச்சுன்னு இருப்பான். இதில் இருக்கும் அப்டேட் மாறிட்டே இருக்கும். டெய்லி அதை சொல்கிறேன், நியூ வந்துகிட்டே இருக்கும், போயிட்டே தான் ப்ரோ இருக்கும். 179. அந்த நம்ம 299ல் காட்டினல டபுள் பாக்கெட் காட்டின செக்கு காட்டினேன். பிரிண்டர் லவர்ஸ் இருப்பாங்கல்ல, பிரிண்டடுக்குன்னு ஒரு டீம் இருக்கும். அதுக்குன்னு வேறு லெவலில் இருப்பாங்க. ஜஸ்ட் இதுவும் அதே தான். இது வித் ரயானி. இதுவும் அதே ரேட்டு தான். 290. பார்த்தீங்களா, 290 ஒன்லி. வாங்க வாங்க, சீக்கிரமாக வந்துருங்க அண்ணன் கடைக்கு. அண்ணன் வந்தாலும் ஸ்டாக் இருக்கும் ப்ரோ. இன்னும் வேறு வந்துகிட்டே இருக்குது. எல்லா கடையிலையும் எவ்வளோ விற்கிறாங்க. ஏன் நீங்கள் போடுற கடையில் எல்லா கடையிலுமே ரேட்டு சொல்லிடுவாங்க. சொல்கிறேனே, 290 கொடுத்துட்றேன். 290 கொடுத்துட்றேன். 290 ஒன்லி. பாருங்க இருங்க, அதோட யூடியூப்லேயே போட்டிருக்காங்க. அது ரேட்டு கடை காட்டவா வேணாம்? இல்லை இல்லை, அந்த கடை பேர் காட்ட மாட்டேன். இருங்க இருங்க, அது நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க, நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன், அதை நான் காட்டுறேன். ஆமா காட்டி அது வேற இஷ்யூ ஆயிட போகுது. அதெல்லாம் இஷ்யூ ஆகாது, தப்பா போட்டாங்களா என்னன்னு தெரியல. என்ன ரேட்டு விற்கிறாங்க, ஆஃபர் தான் சொல்லுவாங்க, என்ன ரேட்டு மூஞ்ச காட்ட மாட்டேன், பாவம் அவருக்கு ப்ராப்ளம். 350 அப்படியே இதே தாங்க ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ கலர் இல்லை நினச்சிடாதீங்க, அது பாருங்க ப்ரோ, இது மாறிக்கிட்டே இருக்கும் ப்ரோ, பேட்டர்ன் மாறிக்கிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 20 பேட்டர்ன் வந்து நம்ம செலக்டடாக 2 பேட்டர்ன். இன்னைக்கு என்ன கரண்ட் ஸ்டைல் அது மட்டும், அது நிறையா ஒரு செருப்பு போட்ட மாதிரி ஷூ போட்ட மாதிரி வரும், அதெல்லாம் வாங்கவே மாட்டேன் தாங்க. சேலஞ்ச் பண்ணி சொல்லுவேன் நான், 240க்கு நான் கொடுக்குறேன், எங்கேயாவது கட்சிஸ்னா ஃப்ரீயாக கொடுத்துருவேன். என்கிட்ட இருக்க 40 டிஷர்ட் ஃப்ரீயாக கொடுத்துருவேன், பிராண்டு ஃப்ரீயாக கொடுத்துருவேன். கண்டிப்பாக 40 டிஷர்ட் இந்த ரேட்டுக்கு வாங்கிட்டாங்கன்னா 40 டிஷர்ட் ஃப்ரீ. இந்த ரேட்டுக்கு இந்த டிஷர்ட் வாங்கி இந்த பிராண்டு வாங்கிட்டாங்கன்னா 240க்கு வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, 40 டிஷர்ட் ஃப்ரீயாக கொடுத்துருவேன். பில்லோட வந்து காட்டணும், பில்லோட காட்டணும். இது இங்கே கிடைக்காது ப்ரோ, இங்கே கிடைக்க சின்ன கடைக்காரங்க யாரும் வாங்கவே மாட்டாங்க, ஏன்னா இது எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி ரேஞ்ச் அதிகமாக உள்ளது. அவங்ககிட்ட இருக்கிறத நம்ம பேசி, நம்ம ஃப்ரெண்ட் ஷாப் தான் அது, அவங்ககிட்ட இருக்கிற ஸ்டாக் மொத்தமாக அது நான் ஒரு ரேட்டு போட்டு நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த ப்ரைஸுக்கு இது கண்டிப்பாக கிடைக்காது. எழுதி தராருங்க, பிராண்ட் இருக்கு, 40 டிஷர்ட் நான் ஃப்ரீயாக கொடுத்து, என்கிட்ட இருக்குது 40 டிஷர்ட், அதை அப்படியே காட்டுங்க, அது வரைக்கும் பாருங்க இங்கே இருக்கு, கீழே ஃபுல்லாக இருக்கும். 40 டிஷர்ட் நான் ஃப்ரீயாக கொடுத்துருவேன், ஏன்னா அந்த ரேட்டு வாங்க முடியாது, ஏன்னா எனக்கு ப்ரைஸ் நான் வாங்கினாலும் எனக்கு காஸ்ட் அதிகம். மொத்தமாக உங்ககிட்ட இருந்தனால தான் நம்மளுக்கு வாங்கியாச்சு, அதனால தான் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன். வேறு லெவல் வேறு லெவல் பாப்கார்ன் கடையாக போகாது. 250 3700 விற்கிறாங்கல்ல, சிங்கிள் பீஸ் 230க்கு தந்துடுறேன், நோ பார்கின் நோ, இது ஃபிக்ஸட் ரேட் நம்மகிட்ட. 230க்கு இதை கொடுத்துட்றேன். இது வரைக்கும் ப்ரோ எல்லாருமே சொல்கிறாங்க ப்ரோ, 3 எடுத்தால் 750 சொல்லிட்டு 3 எடுக்கணும், சிங்கிள் எடுத்தால் 250 சொல்கிறாங்க, 3 எடுத்தால் உங்களுக்கு 700 சொல்கிறாங்களா, என் கணக்குன்னு பார்த்தா 690, அவங்களோட 10 ரூபா எனக்கு கம்மியாக தான் வரும். இதுக்கு மேலே வேறு என்ன வேணும் இருந்தாங்க ப்ரோ, ஒன்றும் வியாபாரம் பார்க்கணும் இல்லை சும்மா இருக்கணும், அவ்வளோதான். நம்ம சும்மா இருந்தோம் எல்லாரும் ரேட்டு கீட்டு போட்டு 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 கண்டிப்பாக ஓப்பனாக சொல்லலாம், இந்த ஐட்டம்லாம் நான் விற்கவே மாட்டேன் ப்ரோ. நம்மளுக்கு ஃபுல்லாக இந்த மாதிரி ப்ரீமியம் எல்லாரும் கஸ்டமர் கேட்க அண்ணா அந்த ரேட் இந்த ரேட்டுன்னு டென்ஷன் ஆக்கி விட்டு வெறியாகி மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன். நம்மளை இந்த ரேட்டுக்கு இழுத்துட்டு வந்து விட்டாங்க. உண்மையாலே அண்ணனுக்கிட்ட வந்த கஸ்டமர்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் ரிவ்யூ கேட்டோம், அது தமிழன் கோலர் ப்ளோ சேனலில் வந்திருக்கோம், நீங்கள் அது கூட போய் செக் பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன் 200 எவ்வளோ 200 கொடுக்குறேன். ஆமாம் சொல்லல வீடியோக்காக சொன்னால் அசிசமாக திட்டுவாங்களே, கமெண்ட்ல கழுவி வைக்கிறாங்க. வந்துட்டு செக் பண்ணிக்கிட்டு வாங்கிட்டு உங்கள் சேனலில் கமெண்ட் பண்ண சொல்லுங்கள், பிடிக்குது பிடிக்கல எதுனாலும். ஏன்னா உங்கள் சேனல் போட்டால் தான் மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். என்ன மாதிரி எல்லா கடைக்கு நீங்கள் போய் எடுக்கும்போது இது ஃபேக்கு உண்மைன்னு தெரிஞ்சிடும். கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த இது ஹோல்சேல் ப்ரைஸ் சொல்கிறேன், நீங்கள் ரீட்டைல் ப்ரைஸ் ஜஸ்ட்டு 199. இதில் ஆஃப் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 150 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். பாருங்க அதில் கலர்ஸ் இருக்குது, கலர் இருக்குது, கலரை காட்டிக்கோங்க. ரெட்டு ரெட்டு ஒரு 7-8 கலர் ஸ்கை ப்ளூ, இதோ இதை விட்டீங்க பாருங்க. அதாவது 199 only 199 only பாருங்க குடுங்க ப்ரோ, அப்டேட் வந்துட்டே இருக்கு. ஆனா ஸ்டாக் கிளியர் ஆயிச்சன முடியாது ப்ரோ, கண்டிப்பா கண்டிப்பா ஸ்டாக் கிளியர் ஆனா கூட 2 டேஸ்ல ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவேன். ஏன்னா நம்ம மொத்தமாவும் வாங்கி வைக்கிற அளவுக்கு அவ்வளவு பெரிய ஆள் நம்ம கிடையாது, நமக்கு லிமிட்டடா பண்றோம். லிமிட்டடா ஹைனேக் என்ன ரேட் விக்கிறாங்க வெளிய எல்லாரும் உண்மையா கேள்விப்பட்டு சொல்லுங்க. 350 280 தரேன். பிரிச்சது கூட ஓபன்ல டிஸ்ப்ளேக்காக தான் அப்படியே வச்சிருக்கேன், ஏன்னா நார்மல் சொல்றவங்கட்டு நாங்க கலர் சார்ட் L XL வரும். எவ்வளவு பிரைஸ் சொன்னீங்க? 290 ஜஸ்ட் 290 289 180 ஒரு பக்கம் கம்மி ரைட்ஸ் நாங்க பொட்டல மாதிரி மச்சி குடுக்குறீங்க அப்படிதான் எனக்கே தராங்க. என்ன இது இது இவ்வளவு பெருசு வருது. இது வந்து டைட்ஸ் ப்ரோ, இது எதுக்குன்னா சைக்கிளிங்க்கு நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க, சைக்கிளிங் ஜிம் ஸ்காட் போடுறதுக்கு. ஆமா இது போட்டா ஏன்னா இன்னருக்கு பதில் இதை போட்டு உள்ள நம்ம ஷார்ட்ஸ் போட மேலே ஏறாம இருக்கிறதுக்காக தான் இது. ஜஸ்ட் 130 நான் ஃபர்ஸ்ட் வித்தது 150 ஒன்று வித்தான், அந்த குவாலிட்டி காட்டிடுறேன். 150 கொடுக்கும்போது ப்ரோ இன்னும் கொஞ்சம் கம்மி ரேஞ்சு கொஞ்சம் நல்லதாக கொடுங்கன்னாங்க, இதுக்கு வித்தியாசம் வரும். பட்டை பெருசு குவாலிட்டி வேற, இதோட இது நம்மளுக்கு சீப்பாக கிடைச்சனால தான் அது அந்த ரேட் 130. அது 130 ஒன்லி. இது முடிஞ்சிருச்சு, மக்களுக்கும் கொடுப்பீங்க. இப்படி வாங்க, ஒரு பீஸ் 2 பீஸ் நான் வச்சிருக்க மாட்டேன் ப்ரோ, எல்லாத்துலேயுமே ஃபுல்லாக பொட்டல மாதிரி இருக்குது. வேணாம் அது சொல்ல வேணாம் ப்ரோ, அது காட்டியாச்சு. ப்ரீமியம்னா அது என்ன? ஹையர் குவாலிட்டி. அது நிறைய பேருக்கு தெரியாமல் லோக்கல் குவாலிட்டி காட்டி ஹையர் குவாலிட்டின்றாங்களே, நான் என்ன பண்ணுறது? காட்டிடுங்க இருங்க அந்த லோக்கல் குவாலிட்டியும் வித்தியாசம் தெரியணும்ல. லோக்கல் குவாலிட்டின்னு சொல்லக்கூடாது, பாவம் அவங்களும் வியாபாரம் பார்க்குறாங்க. லேபிளை காட்ட வேணாம். இது ஜஸ்ட் 499 ஒன்லி. எல்லாம் சொல்லுவாங்க ஆங்கிள் பிட், என் கடை பேர் போட்டு கூட நான் பிட் அடிச்சு கொடுப்பேன். இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது ப்ரோ. ஒரிஜினல் ப்ரீமியம்னா இது இருக்குது பாருங்க, இதுதான் ஒரிஜினல் ப்ரீமியம் டோனு. அந்த ஃபேப்ரிக்கோட ஃபீலே வேற லெவலில் இருக்கும். பட்டன் எங்கெங்க வச்சு பார்த்துருக்கீங்க? இதான் ப்ரீமியம் பிராண்டு. நார்மலாக ஜிப்பு லோக்கல் ஜிப்பு வச்சு இழுத்து 10 வாட்டி காட்டினா இழுக்கிறதுலாம் வேலை. பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க அங்கே அந்த பட்டனையும். ஆனால் எல்லாத்துலேயும் வராது பட்டனு, வெரைட்டி கொடுப்போம் ப்ரோ, அதுதான் ப்ரீமியமே. இது நீல் டோனு. உங்கள் பேண்ட்டை கூட நீல் டோன் வாங்கினா காசு கொடுத்து வாங்காதீங்க. நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்க, கீழே இறக்கி விடுங்க அதை சுருக்கத்தை. ஒன்றுமே வீட்டில் பழைய பேண்ட் இருக்கா நார்மலாக போட்டுக்கோங்க, காலை பெண்ட் பண்ணிக்கோங்க. பெண்ட் பண்ணிவிட்டு இந்த இடம் முட்டி வருதா போனு இங்க லைட்டா ஒரு பென்சில் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த சைடு அதே மாதிரி ஒரு மார்க். மேல இருந்து டேப்ல இருந்து இங்க இருந்து இது அளவு எடுத்துக்கோங்க கரெக்ட்டா. இது என்ன அளவு இது எந்த அளவு எடுத்துட்டு கழட்டிட்டு லைட்டா ஒரு பிளேடு வச்சு லைட்டா ஷார்ப்பான பிளேடு வச்சு கிழிச்சிட்டு இப்படி தட்டி விட்டீங்கனாலே டோன் ஆயிடும். நீல் டோன். அது எதுக்கு 700 800 குத்து வாங்குறீங்க? அதுக்கு நினைச்சிட்டு போறீங்க என்ன உங்கிட்ட இருக்கிற பழைய பேட்டை கீச்சு வச்சியானே. இது நான் வாங்கிட்டு வந்தது. இது எல்லாமே என்கிட்ட இருக்குது எல்லாமே யூனிக்கா இருக்கும். எல்லாமே ஜஸ்ட் 700. ஆனா இருக்கிற ஸ்டாக் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேண்ட் தான் இருக்கும். இது ஃபர்ஸ்ட் வந்தது எல்லாமே சேனல்ல போட்டு ஃபுல்லா போயிருச்சு 700. இது வெளியே வெளியெல்லாம் 1000 மேலே தான் ப்ரோ, 1200 அந்த ரேஞ்சில் உள்ளது. ஏன்னா நம்மளுக்கு ஒரு இடத்துல கிடச்சிச்சு சீப்பாக கிடச்சிச்சு, அதனால் நம்ம சீப்பாக கொடுக்குறோம். ப்ரீமியம்னா இதுதான் ப்ரோ, எல்லாரும் காட்டி ப்ரீமியம் ப்ரீமியம் சொல்லி விற்கிறாங்க. அது ப்ரீமியமே கிடையாது. அது இப்போ நான் காட்டினல இந்த மாதிரி ஐட்டம் விற்கவே மாட்டேன் நான். இது நம்ம கடையில் சேலே கிடையாது. ஏன்னா நம்ம ப்ரீமியம்னா அது மட்டும் தான் ப்ரீமியம் தாங்க. ஏன்னா இது பிராண்டு காட்ட மாட்டேன், காட்டினா அது ரொம்ப இது பெரிய பெரிய கடைக்காரங்களாம் விற்கிறாங்க, அது ரொம்ப பாதிப்பாகிடும். ஏன்னா மற்ற கடை மாதிரி ஒருத்தனை அழிச்சிட்டு நம்ம வாழணும்னு அவசியமே கிடையாது. நான் பேசும் அனைத்தும் கற்பனையே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் அல்ல, எந்த ஒரு தனிநபரையும் குறிப்பிட்டு சொல்வது அல்ல. தோணுச்சு நான் அப்படியே சொல்றேன். ஏதாவது வீடியோ பார்த்து அந்த ஐடியா கான்செப்ட்ல வந்திருக்கோம் ப்ரோ. நீங்க பிளேன் கேட்டீங்க, பிளேன் கஸ்டமர் தான் உங்களுக்கு அதிகம்னா பிளேன் இது எல்லாமே அதுதான் ப்ரோ. இந்தாங்க ஓகே, என்ன பிரைஸ்? சேம் அதே குத்துறேன் 700. இதுவும் 700, கிழியாதது 700. கிழிஞ்சது ரேட் அதிகமாக போகணும். ஏத்திடுவா அப்படின்னா அமைதியாக இருக்கணும். அப்படின்னா உங்கள் சேனல் இவங்க சேனல் சொன்னால் அது 750 சொல்கிறோம் பார்த்துக்கோங்க. மற்ற சேனலுக்குலாம் 700. இந்த மாதிரி ஒரு திமிரா பேசிட்டேன் அப்போலாம் 750 போட்டுருவேன். அப்படி சொல்லலை, இப்போலாம் வந்து கிழியாத விட கிழிஞ்சதுக்கு வேலை அதிகமாக இருக்குது. கிழிஞ்சது தான் வேலை அதிகம். அவன் கீழே போட்டு தேய்க்கணும், என்னென்ன வேலை பார்க்கணும், பயங்கரமாக இருக்குது. கண்டிப்பாக ஒரு அடி வந்து எவ்வளோ நீ தான் ரேட்டு சொல்லணும். பிரிச்சு காட்டுறது நம்ம பொறுப்பாக இருந்தாலும் ரேட்டு சொல்கிறது அதையும் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ரேட்டெல்லாம் நம்ம முடிவு பண்ணுறது 350 கொடுத்துட்றேன் ப்ரோ. தேவையில்லை எனக்கு, எனக்கு வரல அவன் வந்தால் போதும் ப்ரோ. அதிக ஆசை தேவை கிடையாது. 350 ஒன்லி ப்ரோ. இந்த செக்ஷன் வந்து ப்ரீமியமுக்காக செட் பண்ணலான்னு செட் பண்ணோம் ப்ரோ. ஆனால் மெயின்டைன் பண்ண முடியல, அங்கேயே வித்துருது எல்லா பொருளும். உள்ளே எடுத்துகிட்டு வரங்காட்டியுமே வித்துருது. உட்டி கேட்டிங்களே அங்கேன்னா உட்டி பார்த்தீங்க. இப்போ 350 தரேன். இந்தாங்க 350 தரேன். 350 ப்ரோ. அதுக்கே வாய் ஆன்னு பொழுதா எப்படி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்னு பொழுத வாய் மூடுறோம் ப்ரோ. இதுதான் ப்ரோ வச்சு செய்கிறாங்க ப்ரோ. ஆக்சுவலி எனக்கு வீடியோ போடணும்னு அவசியமே இல்லை ப்ரோ. இந்த வீடியோ எதுக்கு போறேன்னா உன்னால கொடுக்க முடியாது, உசுப்பேத்தி விட்டனால தான் ப்ரோ. இப்படி உசுப்பேத்துறவங்க கிட்ட உம்முன்னும் கடுப்பேத்துறவங்க கிட்ட கம்முன்னு இருந்தால் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கணும். அவ்வளோ டென்ஷனாக பேசலான்னு பேசினானே கோவம் வராது, கோவம் வராது ப்ரோ. எல்லாரும் நம்மளுக்கு எல்லாருமே நல்லா இருக்கணும். எல்லாருமே ஜெனியூனா வியாபாரம் பாருங்க, ஜெனியூனா சூப்பராக வியாபாரம் பார்க்கலாம். முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்கு, அதான் கடவுள் ப்ரோ. அது சைடில் இருக்கிறதெல்லாம் காட்டுங்க. நான் உங்களை வீடியோ எடுக்கிற மாதிரி சொல்கிறேன். ஜார்டன் வித் கப்பு இது அந்த சேனலில் ஜாக்கஸ்ன்னு காட்டவே இல்லை, உங்கள் சேனலில் காட்டிட்டேன் ஜாக்கஸ்ன்னு. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான். நான் எதை கண்டுபிடிச்சோம் இதில் வரும் ப்ரோ. ஒரு 10 டிசைன் வரும் ப்ரோ. என்ன ரேட்டு குத்துறேன் ப்ரோ? ரேட்டு சொல்ல காப்பி வச்சிடறான்னு ப்ரோ இருக்கிறேன். கோவமாக இருக்குது, ரேட்டே சொல்லக்கூடாதுன்னு இருக்கிறேன். மாமா கோவம் வந்துருச்சு. போட்டோவை காட்டா திருடிடுறாங்க, அதை காட்டினா எடுத்துடுறாங்க. என்னத்த பண்றது? நம்ம ஒரு பொறி வச்சு சொல்லுங்க. பொறி வச்சு சொல்லவா? எக்ஸாக்டா சொல்லுவாங்கன்னா மக்கள் புரிஞ்சுப்பாங்க. லோ பட்ஜெட் ஜீனி விற்கிறாங்களே, அது லோ பட்ஜெட் டோன்னு சொல்லி விற்கிறாங்க தெரியுமா? 50 ரூபாய் கம்மி. இது வந்து எல்லாரும் எடுக்க மாட்டாங்க. இது ஓப்பனா சொல்றேன். பிரீமியமா இருக்காங்க பாத்தீங்களா, ராயல் ஐஃபை, அவங்க ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த ரேட்டு வாங்குறது போடா லூசு பையில 150 ரூபா போட்டு ஜீன்ஸ் வாங்கி போட்டுருவானான்னு திட்டுவாங்க. இது வந்து எல்லாருக்கும் செட் ஆகாது, அவங்களுக்கு செட் ஆகிடும். ஆனா லுக் கொஞ்சம் ஃபேட்டா இருப்பாங்க. எப்படி தெரியுமா? இப்படி கொஞ்சம் ஃபேட்டா இருப்பாங்க, இப்படி தள்ளின்னு இருக்கும். என்ன பண்ணுவாங்க? ஃபங்கியா போணும்னு ஆசை, பிளைனாவே கொடுப்போம். நான் ஃபங்கியாவே கொடுக்குறேன். எக்ஸல் டபுள் எக்ஸல் ப்ரோ. ஜே அர்மான் கிடையாது. நாமத்தை பார்த்துட்டு ஜே அர்மான் நினைச்சிட போறாங்க வேற ஆளு. இது நீ பொறி வைக்கணுமா? கண்டிப்பா ப்ரோ. சொல்லுங்க பொறி வைங்க. நார்மல் டீஷர்ட் எடுக்கிறாங்கல்ல, பாப்கார்ன் எடுக்கிறாங்கல்ல, ஆமா அந்த ரேட்டு குத்துறலாம். இந்த பொறியிலே நீங்க தெரிஞ்சிப்பீங்க அது என்ன கலை என்ன காசுன்றது. அதுவும் இவங்க சேனல் சொன்னா இன்னும் டிஸ்கவுண்ட் பண்ணுவேன். பாருங்க பாருங்க நம்ம சேனல் வந்தா டிஸ்கவுண்ட் இத பாருங்க ப்ரோ. இது ஏனா எல்லாத்தையும் கால்ச்சறா. அதுதான் சொல்றேன் ப்ரோ. ஒரு வீடியோல சொல்றேன், கலச்சி போறது ஈஸி, மறைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நிறையா இருக்கும் ஃபுல்லா இருக்கும். உட்டி வந்து என்னென்ன மாடல்ல பார்த்துருக்கீங்க இப்போ நீங்க காமிச்ச மாடல்ல ப்ரோ? இது கொஞ்சம் ப்ரீமியமு. ஆனால் இது மாடல் அப்டேட். இது வந்து எப்படின்னா நம்மளுக்கு மிக்சடு. என்ன சைஸு? எக்ஸல். போகும்போது மச்சு குத்துட்டு நைட்டு 12 மணி ஆனாலும் மச்சு குத்துட்டு தான் நீங்கள் போகணும்ண்ணே. ஏன்னா மடிக்கிறது நான் தானே. என்ன சொல்லிட்டீங்க? நாங்கள் உட்டியே ப்ரீமியமான உட்டி. எவ்வளோனாவது இந்த ரேட்டுக்கு நான் கொடுக்குற ரேட்டு கொடுத்துட்டாங்கன்னா ஒத்துக்கிறேன் ப்ரோ. ஆனால் கொடுப்பாங்க ப்ரோ, தீமா கொடுப்பாங்க. வாய்ப்பு இல்லை, அப்படியே தேடுவாங்க எங்கே எங்கே கிடைக்குது. 4 kg என் தம்பி மாதிரி ஆக்கி விட்டீங்களே, அப்படியே சுத்த விட்டீங்க பார்த்தீங்களா? ஏன்னா நம்மளுக்கு அவருக்கும் நம்மளுக்கும் சம்மதம் கிடையாது தம்பி. அதுக்கோ தம்பி தான் இல்லை. இன்னைக்கு காலைல பார்த்து பேசினேன், அவர் பேசுறது 100க்கு 100 உண்மை. ஏன்னா அவர் பாயிண்ட்ல அவர் சொல்லிட்டு அப்படி இன்னைக்கு கையை பிடிச்சி இழுக்கிறது நிறைய கமெண்ட் வருதுன்னு. ப்ரோ எனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு ஏன் பிரச்சனையை நானே பார்க்க முடியல ப்ரோ, இதில் ஊரார் பிரச்சனை நான் என்ன ப்ரோ பார்க்க முடியும் அப்படின்ட்டாப்புல. இதெல்லாம் தம்பி இதெல்லாம் இதில் அவங்களுக்கு தெரியும், நான் சொல்லிட்டேன் இன்னைக்கு ப்ரோ இன்னைக்கு 2 ஷூட்டு போடுறேன், உங்களை கொஞ்சமாக லைட்டாக இழுத்து விடுவேன் அப்படின்னு இழுத்து விட்டேன் ப்ரோ. ஓகேவா பார்த்துக்க, இது என்ன ப்ரைஸ் இது ரொம்ப பிரீமியமாகவும் ப்ரோ. ப்ரோ இதெல்லாம் சொல்லிட்டேன்னா அவ்வளோதான், டென்ஷன் அப்படியே மக்கள் வந்து கொதிச்சிருவாங்க. வாங்க சஸ்பென்ஸாகவே இருந்தால் தான் பிரதர். இந்த 190க்கு தான் அந்த ட்ராக்கு அதெல்லாம் சொன்னீங்க, அதோட கம்மியாக இருக்கா? கம்மி குத்தா ஷார்ட்ஸ், அதிகமாக குத்தா தான் ட்ராக்கு. அது வந்து லோ பட்ஜெட் 199, இது 299 பிரீமியம். அது 2 வே, இது 4 வேன்றது. நாலா பக்கமும் ஸ்ட்ரெச், இப்படியே ஸ்ட்ரெச் ஆகும், இப்படியே ஸ்ட்ரெச் ஆகும். எல்லி எக்ஸல் டபுள் எக்ஸல் எப்பயுமே வரும் தாங்க. அதில் இது ஒன்று, அதில் இது கொஞ்சம் அதோட கொஞ்சம் காஸ்ட்டு 330. இது பேட்டர்ன் மாறிட்டே இருக்கும் ப்ரோ, அப்பப்போ அப்டேட் மாறிட்டே இருக்கும், பேட்டர்ன் டிஃப்ரெண்ட் வந்துகிட்டே தான் இருக்கும். 299 இதெல்லாம் ப்ரீமியமாக இருக்கும் ப்ரோ. ஒன்ஸ் வாங்கிட்டாங்கன்னா திருப்பி ரிப்பீட் நம்மகிட்ட தான் கஸ்டமர், வெளியவே போக மாட்டாங்க. போட்டிருக்கதே தெரியாது. ஆமாம் ஜிப் இருக்கிற ஜிப்பே தெரியாது பாருங்க. ஜிப் எங்கே இருக்கு தெரியல, நான் கை வச்சு மசிந்தா எப்படி தெரியும்? இல்லைங்க எழுத்து காட்டுங்க. மேஜிக்லாம் கட்டுறீங்க? மேஜிக் இல்லை ப்ரோ, குவாலிட்டி அதுக்கேற்ற மாதிரி இருக்கும் ப்ரோ. ஏன்னா லோ பட்ஜெட்லேயே விற்கலாம், ஹை பட்ஜெட்லேயே விற்கலாம், ப்ரீமியமாக விற்கணும். இதெல்லாம் வந்து அதை சொன்னேன் டிஃப்ரெண்ட். பாப்பான்லேயே எவ்வளோ இது ப்ரைஸ்? என்ன ரேட்டு போடலாம் ப்ரோ? அதை 250 230லேயே கொடுத்துடலாம் ப்ரோ. அந்த ரெண்டு பட்ஜெட்லேயே கொடுத்துடலாம் ப்ரோ, 250 230 ப்ரோ. 10 ரூபா இன்க்ரீஸ் பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஓகே பார்த்துக்கோங்க, அதிகபட்சம் 250க்கு மேலே பாப்கார்ன் கிடையாது, 250க்கு உள்ளே கொடுத்துருவேன் நான். ஓகேவா? பார்ட்டி வேர் ஷர்ட் வந்து பயங்கரமாக இது பண்ணிட்டீங்க. ஓகே ப்ரோ. ஸோ லைக்ரால வந்து நிறைய பேர் வந்து 4 தர்றது 10 தர்றது ஐயோ ப்ரோ, அது வந்து குவாலிட்டி இருக்காது ப்ரோ. கண்டிப்பாக குவாலிட்டி இல்லாதது நான் விற்கவே, என் கடையோட கான்செப்டே குவாலிட்டி இல்லாத பொருள் நான் விற்க மாட்டேன். நான் ஃபஸ்ட்டு விற்கும்போது 390 ரூபா 380 ரூபா விற்கும்போது நோ கேரண்டி போர்டு போட்டு தான் நம்ம சேல் பண்ணுவேன். விருப்பம் இருக்கிறவங்க எடுத்துகிட்டு போட. இப்போ ஆனால் இப்போ கூட எனக்கு விருப்பம் ஐடியாவே இல்லை ப்ரோ. இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த நேமை காட்டியே விற்கிறாங்க. நான் கொடுக்குற ரேட்டு விற்க முடியாது. மேட்ரிக்ஸ் மேட்ரிக்ஸில் 2 ஃபேப்ரிக் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இதோட கலர் சார்ட்டு தாங்க ஃபுல்லாக, இது ஃபுல்லாக ப்ரோ கலர் சார்ட்டு. என்ன ப்ரைஸ் என்ன ரேட்டு போடலாம்? வெளியே விற்கிறது வேறு ரேட்டு ப்ரோ, வெளியே விற்கிறது 30 ரூபா கம்மின்னு சொன்னேன், அவங்களுக்கு புரிஞ்சா சரி. வெளியே விற்கிறது இப்போதைக்கு ட்ரெண்டிங்கில் இருக்கிறது 2 வீடியோ, அதில் ஒரு வீடியோ இந்த லேபிள் காட்டி போட்டுருப்பா போல. சரி எதுக்கு விடுங்க, அதுவே சொல்லிடுறேன். 350ங்க மேட்ரிக்ஸ், 350 பிரிங்க இந்த 350 இந்த மேட்ரிக்ஸ். மேட்ரிக்ஸில் மொத்தம் 4 குவாலிட்டி இருக்குது. 4 குவாலிட்டியில் 2 குவாலிட்டி காட்டில் 2 குவாலிட்டி காட்டில் எல்லாமே இந்த மேட்ரிக்ஸ் ஒரே ஃபேப்ரிக் வராது, மிங்கிள் மிக்சிங் தான். ரேட்டு கம்மி, இது இருக்கிறதுலே கம்மி. இது இதோட கொஞ்சம் ப்ரீமியம் இருக்குது, அதுக்கு ப்ரீமியம் இருக்குது, அதுக்கு ப்ரீமியம் இருக்குது. 4-5 ஃபேப்ரிக் இருக்குது. இதை காட்டிட்டு எல்லா கஸ்டமர் வந்து என்கிட்ட கேட்குறான் ப்ரோ இந்த மேட்ரிக்ஸ் இருக்கா 380 ரூபாய்க்கு கொடுன்றான். 380 ரூபாய்க்கு நான் தர முடியாதுடா, ஏன்னா நான் வாங்கி நாஸ்க்கு விற்கல. பார்த்து எதுக்குடா 380 ரூபா, நான் 350 ரூபாய்க்கு கொடுத்துறேன்டா அப்படின்னு வந்து எடுத்துன்னு போ. அவ்வளோதான் 380 ரூபாய்க்கு எடுத்துன்னு போங்கடா தம்பிங்களா, நல்லா இருங்க. 350 ரூபா அதாவது 349. ஓகே ஒருபா, ஓகே 349 ஒன்லி. நான் இதில் கலர் சார்ட்டு பார்த்துக்கோங்க. நாங்கள் பார்த்துக்கோங்க கலெக்ஷன் கலர்லாம் நிறைய இருக்குது, ஒன்று மட்டும் காட்டிக்கணும்னு நினைக்காதீங்க ப்ரோ. இது கம்பல்சரி எப்படின்னா இந்த ரேட்டு போடும்போது அப்படியே போயிட்டு கொளுத்தி விடுவாங்க. இந்த கடையில் கொடுக்காதே, இவருக்கு கொடுக்காத, ரேட்டு கம்மியாக வச்சு கொடுக்குறான்னு. இதை நான் உடைக்கணும்னு உடைக்கல, ஒருத்தர் உடைச்சி கொடுக்க முடியாதுன்னு சொன்னார். முடியாதது யாருமே கிடையாது, எல்லாராலையும் கொடுக்க முடியும்னு நிரூபிக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த இது. என்னாலையும் கொடுக்க முடியும், இவராலையும் கொடுக்க முடியும், அவங்களாலையும் கொடுக்க முடியும், எல்லாராலையும் கொடுக்க முடியும் இந்த ரேட்டுக்கு. ஏன்னா நீங்கள் வாங்குற இடத்துல தான் நானும் வாங்குறேன், நான் வாங்குற இடத்துல தான் நீங்களும் வாங்குறீங்க. உங்களுக்கு 10 ரூபா கச்சா எனக்கு 5 ரூபா கச்சா கூட போதும். நீங்கள் 10 ரூபா கம்மி பண்ணுறீங்களா, உங்களுக்கு அடுத்தது நான் 10 ரூபா கம்மி பண்ணுவேன். லாஸ்ட்டாக ஒண்ணுமே இல்லாம ஆகும்போது எல்லாரும் ஸ்டாப் பண்ணி விட்டுருவோம், புஷ்ஷுன்னு போயிடும். அப்புறமே பார்த்துக்கலாம். நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ எல்லாரையும் டாமினேட் பண்ணி முடியாதுன்னு சொல்றீங்களோ, நான் மட்டும் கொடுக்க போகிறது கிடையாது, ஊர்ல இருக்கிற எல்லா கடைக்காரனும் கொடுப்பான். நீங்க ஒருத்தன் கொடுத்தீங்கன்னா ஊர்ல இருக்க, இப்போ நான் ஒன்று உடைப்பேன், இன்னொருத்தர் அவர் ஒன்று உடைப்பாரு, அவர் ஒன்று உடைப்பாரு, இன்னொருத்தர் ஒன்று உடைப்பான். மொத்தமாக இருக்கிற உங்க ஸ்டாக் எல்லாத்தையும் உடச்சு விட்டானா ஒண்ணுமே பண்ண முடியாது. எவ்வளோ இதை நீங்க லாஸ்ட்ல கொடுப்பீங்க, அசல் ரேட் எவ்வளோ கொடுப்பீங்க, இருக்கிறது ஒண்ணுமே இல்லாமல் போயிடும். டீசெண்டாக வியாபாரம் பாருங்க, டீசெண்டாக எல்லாருமே வியாபாரம் பார்க்கலாம், லாபத்தை வச்சு வியாபாரம் பாருங்க. அவ்வளோதான் ஒரே ரெக்வஸ்ட், அதுதான். எல்லா கடைக்காரனையும் வாழ விடுங்க, நம்ம மட்டுமே தான் நம்பர் 1 நம்பர் 2 நம்பர் 4 நம்பர் 5 இருக்கக்கூடாது. எல்லா கடையும் நம்பர் 2 நம்பர் 1ல இருக்கணும், அவனுக்கு ஆசை இருக்கணும்ல ப்ரோ. இத்தனையும் நம்ம கூட சுற்றி நின்றாங்க, ஓப்பனாக சொல்ல என்னது அவருக்கே பரவாயில்ல. அவர் எத்தனை வாட்டி என்னை குத்தி காட்டிருக்கிறாரு, இப்போ நான் ஒரு குத்தி காட்டுறதுனால தப்பே கிடையாது. ஒன்றா சுற்றிட்டு எல்லாமே ரெடி பண்ணி எல்லாமே கற்றுக்கிட்டு நம்மளுக்கே வேலை கொடுக்குறாரு. தப்பான நாளை மட்டும் தான் இந்த வீடியோ, 2 வீடியோவும் அவருக்காக தான், வேற யாருக்காகவும் கிடையாது, யாரையும் மென்ஷன் பண்ணல. இது வந்து அவர் புரிஞ்சுக்கிட்டோம். நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை கெடுத்துட்டாரு ப்ரோ, ஒரே வார்த்தை நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை கெடுத்துட்டாரு. அவர் என் நம்பர் அழிக்கிறதுக்கு முன்னாடி அவர் நம்பர் நான் லிஸ்ட் பண்ணிக்க தான் முடியும், தவிர மறக்க முடியாது, முடிக்க முடியாது. இல்லை ப்ரோ இல்லை, நான் இல்லை நான் ஒரு சில ஐட்டத்தெல்லாம் ரேட் சொன்னேன்னா சரி ஓகே எல்லாருமே என்ன பண்ணுங்க, ப்ரீமியம் குவாலிட்டி கேட்டாப்புல ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணுறாப்புல, அவர் ரொம்ப பிடிச்சிச்சு. நார்மல் நம்ம விற்கிற கொஞ்சம் ப்ரீமியமாக வைப்பாங்களா ஒரு டிஷர்ட், அது ஏதாவது ஒரு பட்ஜெட் உங்களுக்கு நீங்கள் எடுத்திருப்பீங்க, இந்த பட்ஜெட்டில் எடுத்துருக்கலான்னு, அந்த பட்ஜெட்டோட 50 ரூபாய் தான் அதிகம். ஓகேவா? இது மட்டும் கிடையாது ப்ரோ, இதுல 10-20 டிசைன் கிட்டத்தட்ட ஒரு 40 டிசைன் என்கிட்ட இருக்கு லைவ்ல. இப்போ 40 டிசைன் இருக்கு, 40 டிசைன் என்னால் காட்டிட்டு இருக்க முடியாது. அதுதான் பார்த்துக்கோங்க, வந்து கேளுங்க இல்லை கால் பண்ணிக்கோங்க. அதையும் காட்டுறீங்க தான், இதையும் காட்டுருங்க, ஒன்று மட்டும் ஏன் காட்டுறீங்க, இதையும் சேர்த்து காட்டுருங்க, அவ்வளோ வேலை முடிஞ்சிச்சு. இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு போட்டது ப்ரோ 249ல் 249 ப்ரோ. ஆனால் இது இப்போதைக்கு ஸ்டாக் இல்லை ப்ரோ, இது எல்லாமே வந்து முடிஞ்சிச்சு ப்ரோ. பேக் கலெக்ஷன் கம்மியாக தான் ப்ரோ இப்போதைக்கு இருக்குது, இப்போதைக்கு கம்மியாக தான் ப்ரோ இருக்குது, எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்குது. கண்டிப்பா நம்ம கடையினாலே பிரைஸ் கம்மி தான் bro. கவலையே பட தேவையில்லை. இதுக்கு முன்னாடி இருந்தது என்ன பிரைஸ்? ஃபர்ஸ்ட் ஏதோனே தான் 249. 249 just 249 ங்க. 249. உன்னா எப்படி? 350. Super. Quality. That's why this is single zip. This is double zip. This is first bro. I am with them bro. First. Come here. Bro. I get the madam Puiner. You are Valia Gadia, the wife pale, Sarapanola. At the option, bro. Ilena, the Yeri Mishira. The box, Madame Nala, Yeri Mishana, Oreda, Sayo, Anna Mada, just 350 and 349. Just 349. This is 349. This is cutting. Original original copy. 349. HP. OG copy la kuda nama raayala original la pakkava kodupom. Pathingala HP tag. Na MRP irukku paatha MRP illa. Aama copy pannalum correct ah copy pannuvom. Na bro palasila nalla da irundhu unga neram bro onnume adikama kuduthirukkaran. Bro innonu vandhudu bro adu samma piece ana stock e illa samma premium ah irundhudu bro. Rate rombo cheap. Evlonu kaattungo. Evlo poda ana illa gali age stock e illa avalla. Last irudhu 3 piece irudhu 3 or 4 piece irudhu 199 ரூபாய் குடுத்துறேன். 199 ரூபாய் 199. அந்த பிரீமியம் கூட எல்லாம் பிரிண்ட் பாத்திருப்பீங்க. இது எம்போஸ் லப்பர் தெரியுதா? ஆமா எம்போஸ் லப்பர். கார் தான் வாங்க முடியல. சிம்பிள் ஏதாவது போட்டு சுத்துவோம். BMW ஆ பென்ஸா? பென்ஸ். குடி சீக்கிரத்துல வாங்கலாம் ஆசைப்பட்டா கூட வாங்க விட மாட்டானுங்க. 10 கம்மி. அவ்ளோ ஒண்ணுமே இல்லாம இழுத்து போட்டுருவாங்க ரோட்ல. மக்களுக்கு நம்ம சீப் அண்ட் பெஸ்டா தரணும்ன்றதா என்னோட சூப்பர் bro. அதிகம் பேசும் மடியாக்கெல்லாம் சிவமே அப்பா. ஏனா உங்களோட அடிதறியால சுகம் கால்ற யாரனா அது மக்கள் தான். உண்மையால சொல்லணும்னா இதான் உண்மை. கண்டிப்பா அதான் உண்மை. ஏனா எங்கள மாதிரி நார்மல் மனுஷங்க தான் வந்து ஓகே நீங்க எல்லாம் வந்து 10 ரூபாய் அங்க கம்மியா 10 ரூபாய் கிடைக்குது. திருத்தம் இத இப்ப காலி ஆகுது. இந்த டைம்ல எப்படி கொடுப்ப முடியும்? அப்படியே காட்டுங்க ரோட்ட காட்டுங்க bro. நைட்ல உட்கார்ந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். அத பாருங்க ஒரு ஈக்காக கிடையாது நமக்கு. நெக்ஸ்ட் டே ஜிம்முக்கு போறீங்களா? போலையா? போங்க நான் கொடுத்த ஜிம் பேக் மாட்டிட்டு போங்க. தாங்க நீங்க உங்க கையால உங்க பொண்ணான கையால ஓபன் பண்ணுங்க. Gym bag, yes. How much? Just. I don't know what to do. Tell me. 249 only. 249. This is full way, na. அப்படியே அப்ளை பாருங்க. உங்களுக்கு அத ரெடி பண்ணி நான்லாம் பக்கா சோம்பேறி. உங்களுக்கு காட்டுனதுக்காக தான் இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சேன். நான் பக்கா ஏனா வியாபாரம் பார்க்கறது எனக்கு முடியாது. கரெக்ட்டா பிஸியா இருக்கும் கஸ்டமர் அட்டெண்ட் பண்றது போறதுக்கு. இதெல்லாம் வச்சா மட்டும் தான் உங்களுக்கு என்னென்ன என்கிட்ட இருக்குதுன்னு என்னென்ன பொருள் இருக்குதுன்னு எல்லாமே தெரியும் bro. இந்த நெக்ஸ்ட் அடுத்து இதுக்கு வரேன். எந்த ஹெட்செட் எடுத்தாலும் 99 க்கு குத்துருவேன். பிரீமியம் குவாலிட்டி இது எல்லாமே பிரீமியம் குவாலிட்டி தான். லோ பட்ஜெட்லயே இருக்குது ஹை பட்ஜெட்லயே இருக்குது என்கிட்ட. இதெல்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும் bro. நான் கிட்ட வாங்க. ஸ்பான்ச் இருக்கும். திக்கு குவாலிட்டி சூப்பரா இருக்கும். சைடு இது பாட்டில் ஹீட்ல சிம்பிளா இருந்தாங்க bro. வாங்க bro கை இப்படி உடணும். காமெடி பண்ணிங்க கொஞ்சம். அவள்தான் இதுதான் ஜிம் பேக்னா இதுதான் சும்மா ஸ்டைலா. நீங்க கேமரா கூட போட்டு எடுத்து போலாம் bro. பிரச்சனையே இருக்காது. இல்ல நேத்து அன்னைக்கு ஒரு கஸ்டமர் வந்தா போல வந்து கேட்டா எனக்கு செம்ம சிரிப்பு. அவர் முன்னாடி சிரிக்கிறதா என்னன்னு தெரியல. bro ஜிம் பேக் காட்டுங்கனா ஜிம் பேக். அவங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணாரு. அம்மா சின்னதா இதுமா காய்கறி பத்துமா? என்ன பண்றது? எனக்கு அன்னைக்கு செம்ம சிரிப்பு bro. என்ன bro அப்படினு. இல்ல bro நான் ஜிம்முக்காக வாங்கல. எங்க அம்மா காய்கறிக்காக பேக் கேட்டாங்க. பேக் வாங்க வந்தா அப்படின்றா போல. என்ன பண்றது? இது உண்மையிலே சத்தியமா இது நடந்தது. என் கடையில சத்தியமா நடந்தது. ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி நடந்தது இது. How much? ஆலன் சொல்லி ஒரிஜினல் கிடையாது. பக்கா டூப்ளிகேட் கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம். ஓகே? இதுல என்ன ஒரு ஆப்ஷன் என்ன நல்ல இது என்னன்னா குஷன் இருக்கும் bro. குஷன் இருக்கும். ஜஸ்ட் எவ்வளவு சொல்லுங்க நீங்க எவ்வளவு வாங்கி இருப்பீங்க? ஷூ போட்டு தான வந்தீங்க. எவ்வளவு வாங்குனீங்க? ஸ்லிப்பரா சொல்றீங்க. ரேட் நான் தப்பா சொல்லிட்டு 399 only. இதோட ஃபுல் இது அதல இருக்கு. இதல ஒரு 10-15 பேட்டர்ன் வரும் bro. இது எல்லாமே 399 பார்ட்டி வேர், லோஃபர் இப்ப யார் இப்ப செப்பல் போடுறா? செப்பலுக்கு 300 ரூபாய் குத்து வாங்குறான். ஆமா. எக்ஸ்ட்ரா 100 ரூபாய் குத்து ஷூ வாங்க போறான். கண்டிப்பா. கல்யாணத்துக்கு போலாம், வேலைக்கு போலாம், ஆபீஸ்க்கு போலாம், ஓசி சாப்பாடு தின்னுட்டு ஷோவா போயிட்டு ஷோவா வரலாம். அது பிரீமியமே வேற லெவல்ல வர்த் இருக்கும் bro. 399 only. 399 only. இது அப்டேட் மாறும். இப்போ ஸ்டாக் கொஞ்சம் லிமிட்டடா தான் இருக்கு. இன்னும் 2-3 டேஸ்ல வெரைட்டிஸ் இன்னும் நிறைய ரெடி பண்ணிடுவேன். சூப்பர். ஆமாங்க அடுத்து இந்த ஆமா இன்னும் அதிகமா நான் இதெல்லாம் நம்மளுக்கு ட்ராக் ஷார்ட்ஸ்ல கூட பிராண்ட் காப்பிலேயே வச்சிருப்பேன். நாட்டிகா இது கெல்வின் கிளீன் என்ன பிரைஸ் இதெல்லாம்? இதெல்லாம் just 230 தான் bro. 230. இத பாருங்க டாமியோட ஒரிஜினல் சேம் அப்படியே லோகோவோட. 230 just 230 தாங்க. சூப்பர். NS இதுல மொத்தம் ரெண்டு குவாலிட்டி வருது bro. 150 க்கு ஒன்னு வித்தேன். இது 199 bro. பிரீமியமா இருக்கு. இது குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கும் பெஸ்ட். ஆக்டிவ் 200 லேசர் கட் பாத்தீங்கன்னா 120 அது காட்டன். அது வேற அது காட்டன். இது ஃபுல்லாவே லைக்ரா மாதிரி இருக்கு. நான் இதெல்லாம் நம்மகிட்ட இதெல்லாம் வேற லெவல்ல சேல் bro இதெல்லாம். ஃபர்ஸ்ட் டைட்ஸ் காட்டினேன். NS காட்டியாச்சு. இது உள்ள ரெண்டுத்தையும் சேர்த்தா டைட்ஸ் வித் NS. அதை கீழே போடுங்க, இதை பிடிச்சி பாருங்க, அதை கீழே போடுங்க ப்ரோ. தூக்கி அடிக்க ப்ரோ பார்த்துக்கலாம். இல்லை இல்லை அடிங்கன்னா இப்படி தூக்கி அடிக்க சொன்னேன். நீங்கள் தூக்கி போட்டிங்கன்னா எத்தனை போயிடுவாங்க. இந்தாங்க இதுதான் டைட்ஸு, இது NS ரெண்டும் இன்க்ளூடு வித்து லேசர் கட். ஜஸ்ட்டு ப்ரோ இதை வந்து அப்படியே சஸ்பென்ஸாகவே வச்சுருவோமே. அப்படியா சரி ஓகே. வேணா வேணா போங்க சொல்கிறேன். நம்ம 260 எடுத்துக்கோங்க. 260 ஆமாம் 260 எடுத்துக்கோங்க. ரெண்டுமே சேர்ந்த மாதிரி என்ஜாய் பண்ணிட்டோம். 260 இதே காப்பி அடிக்க போகிறாங்க. வேறு சேனலில் போடுவாங்க, சத்தியமாக வேறு சேனலில் போடுவாங்க. 240 ரூபா 230 ரூபான்னு போடுவாங்க. இந்த குவாலிட்டி கொடுக்க மாட்டாங்க. இதை அடித்து சொல்லுவேன். இந்தாங்க ப்ரோ அதுக்கு இந்தாங்க. சாட்ஸில் பார்த்துருக்கீங்க பாக்கெட்டு, ஜெர்சியில் பார்த்துருக்கீங்களா? நாங்கள் பார்த்துக்கோங்க. 220 பேக்கில் பாக்கெட்டா? பர்ஸ் வைக்கிறது வேறு எதில் வைப்பாங்க? முன்னாடி வச்சா கீழே விழுந்துடுது, பின்னாடி வச்சா எதுவும் உள்ளாது. மூணுத்துலேயுமே சிப்பு மூணுத்துலேயே வரும். ஒன் குவாலிட்டிலாம் பக்காவாக இருக்கும் ப்ரோ. நாங்கள் வளர்ச்சி காட்டுங்க கஸ்டமருக்கு, இழுத்து கூட காட்டுங்க, பிரச்சனையே இல்லை. 220 கொடுத்துட்றோம் ப்ரோ. 220 கொடுத்துட்றோம். ஏன்னா ஃபஸ்ட்டு 200 போட்டுருந்தேன், இப்போ ரேட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, அதனால் ப்ரோ பார்த்துக்கலாம். டான்சஸ் இது ப்ரோ இந்த மற்ற ஒரு கடையில் போட்டா போல அதோட இந்த அதிகம் தான். ஏன்னா நான் லாஸ்ட் விற்கணும்னு ஐடியாவே கிடையாது. ஓகே ஓகே. எந்த 280 தான். 280 ஏன்னா இது ஒருத்தர் விற்கிறாரு ரொம்ப அடிமாட்ட ரேட்டுக்கு விற்கிறாரு, அது வேஸ்ட்டு. நான் அந்த ரேட்டுக்கு விற்க மாட்டேன் ப்ரோ. 280 அவர் 250 ஓப்பனாக நானே அதுவும் சொல்கிறேன் ப்ரோ. எனக்கு மொழி முறையெல்லாம் கிடையாது, ஏமாத்தணும் கிடையாது. ஒருத்தர் 250 விற்கிறாரு, நான் அந்த ரேட்டுக்கு விற்க மாட்டேன். 280 தான். 280 ஏன்னா இதுலலாம் இந்த ப்ரோ 50 பீஸ் வந்தது 5 பீஸ் நிற்கிது லாஸு. இது அந்த லாஸை நான் எப்படி நினைக்க முடியும்? இது லாஸ்ட்டாக என்ன பண்ணுவேன்? விற்காத பட்சத்தில் அவங்க கொடுக்குறாங்கல்ல அதோட கம்மியாக தான் போடும். 100 ரூபாயில் போட்டு விற்பேன். விற்காத அவ்வளோ ட்ரெண்ட் முடிஞ்சிச்சுன்னா போகாது ப்ரோ இதெல்லாம். அதனால தான் இது ஃபஸ்ட்டு வாங்கி அடி வாங்கிட்டேன். அதனால் கொஞ்சம் லிமிட்டடாக வச்சுருக்கேன். வேணாம்ப்பா, நம்மளுக்கு 199ல் நிறைய வெரைட்டி வரும் ப்ரோ. இதெல்லாம் 199 தான் ட்ராக்கு. பாப்கார்ன் ப்ரோ என்ன ப்ரோ? 199 ப்ரோ. இப்போ பிள்ளைங்க நல்லா கேட்குறாங்க, நல்லா டிஃப்ரெண்ட்டாக கேட்குறாங்க. ரயான் லாஃபு உங்களுக்கு கொடுத்துடலாம் ப்ரோ. மேரேஜ் போடலாம். எல்லாத்தையும் காப்பி அடிக்கிறாங்க. நான் போட்டால் 10 ரூபா கம்மியாக கண்டிப்பாக போடுவாங்க. போட்டால் போட்டு இதில் ரெண்டு குவாலிட்டி வந்து ப்ரோ. 251 இது 3.5 கொடுத்துட்றோம் ப்ரோ. 3.5 3.50 கொடுத்துட்றோம் ப்ரோ. 3.50 நாங்க அது இது எல்லாமே 3.5ல கொடுத்துட்றோம் ப்ரோ. 3.50 வாட்ச் யார் இல்லைண்ணா? வாட்ச் தான். வாட்ச் தானே சொல்லுவாங்க. வால் கிளாக் நான் சொல்லுவாங்க வாட்ச் தான். சரி வாட்ச் என்ன ப்ரோ கீழே போட்ட? என்ன ப்ரோ கீழே போடுற? ஆஹா விக்கிற பொருள் கீழே அடிக்கிறியா ப்ரோ? அப்படியே காட்டுங்க. 199 கொடுத்துட்றோம் ப்ரோ. 199 நாங்க இப்படி எடுக்கணும் ப்ரோ. இப்படி எடுக்கணுமா? இப்படி கையில் வச்சுக்கணும். பொத்துன்னு விடணும். ஐயோ எப்படி விட்டேன்? பொத்துன்னு விட்டேன். ஒன்றுமே ஆகலை. அப்படியே இது ப்ரோ ஃபாஸ்டாக இருக்குது கையில். ஆனால் இதெல்லாம் நான் கீழே போட்டேன்னா என் கதை காடி ப்ரோ. அதுவும் கிடையாது ப்ரோ. அப்படியே இது இது ஒரிஜினலுங்க. இது பாருங்க அண்ணன் விற்கிறது 199 நாங்க திரும்பி போடவா? நம்பிக்கை இல்லையா? இதோ இது கண்ணாடி, இது கண்ணாடி தானே நாங்க. 199 குவாலிட்டி செக் பண்ணிக்கோங்க. உடஞ்சிருக்கா? சின்ன கீரல் கூட இருக்காது. 199 ப்ரோ. இன்னொன்று மென்ஷன் பண்ணுறேன். இது அவங்க எத்தனை போயிட்டு ஓ லூசே கீழே போட்டு ஒஞ்சிச்சு எத்தனை வர போகிறாங்க. ஃபாஸ்டாக்லேயே உடையும். அது போடுற மாதிரி போட்டால் உடையாது. ஓகேவா? இது சும்மா உங்களுக்கு ஒரு ஃபன் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இது போட்டது. அவன் போட்டா நானும் போடுறேன் தூக்கி ஆச்சு ஒஞ்சிச்சுனா ப்ரோ எத்தனை போன ப்ரோ கை தவறு கீழே வந்துச்சு ப்ரோ. ஒஞ்சிச்சு ப்ரோ. நீ தானே ப்ரோ சொன்ன கீழே போட்டால் உடையாதுன்ட்டு. ஒஞ்சிச்சு ப்ரோனா இது சும்மா உங்களுக்கு ஒரு இதெல்லாம் பண்ணாதான் நீங்கள் பார்ப்பீங்க. உண்மையாலே செம்மையாக இருக்குங்க. வெரைட்டி நிறைய வச்சுருக்கேன். 199 ஒன்லி எவருங்க ப்ரோ. ஃபாஸ்டாக் வாங்கியிருப்பாங்கல்ல, இது ஆல்ரெடி ஃபாஸ்டாகே சேம் கட்டியிருப்பாங்க ப்ரோ. 199 ஜஸ்ட் 199 அண்ணங்கிட்ட வாட்ச் எல்லாம் பயங்கரமாக இருக்குது. அதுவும் தரமாக இருக்குது உண்மையாக சொல்லுவேன் ப்ரோ. இது நம்ம தெரிஞ்ச கடையில் ஒரு கடையில் விசாரித்தேன் ப்ரோ. சும்மா தெரியாத மாதிரி உள்ளே போயிட்டு விசாரித்தேன் எவ்வளோ ப்ரோன்னு. இல்லைப்பா ஓனர் இல்லைண்ணே. சரி நீ எவ்வளோண்ணா விற்கிற அப்படின்னு. நாங்கள் விற்கிறோம்ப்பா 350 அந்த ரேஞ்சுக்கு விற்கிறோம்ப்பா. எதுவுமே பேசல. ஓகேண்ணா சூப்பர்ண்ணா வேணுமான்னாரு. இல்லைண்ணா நான் பார்த்துட்டு வந்துடுறேன்ட்டு அப்படியே டீசெண்டாக கழிஞ்சுன்னுட்டேன். உண்மை அதுதான் ப்ரோ. ஏன்னா தெரியலன்னு நினச்சிக்கோங்களேன். ஆடு இது தெரியுமா, ஆடு கசாப்பு கடைக்கு போகும்போது நார்மலாக தெரியாது, மேன்னு போவோம், உள்ளே இப்படி இழுத்து வச்சுப்பான், இப்படி பிடிச்சி நட்டில் நறுக்கு 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 நறுக்குன்னு அழுத்தாலும் முடிச்சிச்சு அது கதை. அந்த மாதிரி தான் எல்லாமே. நிறைய கலெக்ஷன் வச்சுருக்கீங்க, வாட்ச் இன்னும் அதிகமாக வரும்ல? கண்டிப்பாக ப்ரோ, வந்துகிட்டே இருக்கும் ப்ரோ, நம்மளுக்கு அப்டேட் ப்ரோ. அது மட்டும் இல்லாமல் அண்ணங்கிட்ட சென்டெல்லாம் வேறு இருக்குது. சென்ட் அத்தர் வந்து அப்படியே உள்ளே வந்துருக்கும் ப்ரோ. நான் வெளியே போகிறேன், நான் ரோட்டுக்கு போகிறேன், இல்லை இல்லை நான் கடையை விட்டு வெளியவே போகிறேன். எந்த சத்தியமாக சொல்கிறோம் ப்ரோ, எந்த யூடியூப்லேயும் எந்த துணி கடையிலையும் இந்த பொருளை காட்டவே மாட்டாங்க ப்ரோ. நம்ம மானங்கட்டு போய் இதெல்லாமே காட்டுறோம் ப்ரோ. என்ன பண்ணுறது, மக்களுக்கு தேவை. நீங்கள் ஓஃபியும் ப்ரோ. ஆமாம் ப்ரோ, இதை ஒன்ஸ் வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேறு எந்த பொருளையுமே யூஸ் பண்ண மாட்டாங்க ப்ரோ. வெறும் ஜஸ்ட்டு எவ்வளோ கொடுக்கலாம், 99. எல்லாமே நம்மளுக்கு ஒரு ரூபா கம்மி, 99. குவான்டிட்டியை தான் இன்னும் கம்மி பண்ணுவோம் ப்ரோ, குவான்டிட்டியை தான் இன்னும் கம்மி பண்ணலாம். இதில் பெருசு நீங்கள் எடுக்கணும்னு அவசியமே இல்லை. செக் பண்ணிங்களா, டே 100 ரூபா கொடுத்து வாங்கிட்டு போகிறோம், ஸ்மெல்லு நல்லா இல்லைன்னா தாங்க, அதே இதில் சின்னது கூட தரேன். இது எல்லாமே வரும் ப்ரோ, இப்போ எல்லாமே அப்டேட் முடிஞ்சிட்டே இருக்கும். சாக்லேட் இது 99, 49. வேறு லெவலுங்க, 99, 49. ஆமாம், கட்டிங் கிடையாது, கட்டிங் கிடையாது, ரேட்டு மட்டும்தான் 99 ப்ரோ. உங்களுக்கு இல்லை ப்ரோ, டக்குன்னு சொல்ல போகிறாங்க 99. வரா அங்கே போகலாம், நைட்டு 10 மணி ஆயிடுச்சு, சரக்கு இருக்குன்னு வந்துட போகிறாங்க. நீங்கள் ஒன்ஸ் இந்த கடவுளை வந்துட்டீங்கன்னா மென்ஸுக்கு தேவையான எல்லாமே ப்ரோ. டாப் டூ டாப் ட்ரெஸ்ஸை விடுங்க, டாப் டூ பாட்டம் வரையும். பாட்டம்னா என்ன நினைக்கிறீங்களா, இது ஹெட் பேண்டு, கேப்பு எல்லாமே. அதான் டாப் டு பாட்டம் தான். ஸ்டெண்டு தான சொல்லுவாங்க, ஸ்டெண்டு, ஸ்டெண்டு கூட இருக்கு. ஓகே ப்ரோ, இந்த மாதிரி உங்களுக்கு நியூ அப்டேட் வேணும்னா தம்பி இதை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன் கொடுங்க, மெயினாக அவரை ஆதரிங்க. கண்டிப்பா பிரதர், கடை எங்க இருக்கு, இவ்வளவோ இருக்கிற இந்த ஒரு கடை எங்க இருக்கு ப்ரோ? மணலி ப்ரோ, மணலி. மணலி நீங்க வெளியூர்ல இருந்து வந்தீங்கன்னா கூட வராதிங்க, மோஸ்ட் அதிகமாக ஆன்லைன் ஆர்டர் பண்ணுங்க. சப்போஸ் நம்பிக்கையே இல்லடா, டே இந்த மாதிரி நிறைய ஏமாந்துட்டேன் அப்படின்ன பட்சத்தில் என் கடைக்கு வாங்க, ஒன்ஸ் வாங்கி பாருங்கள். என் ஒரு வாட்டி விசிட் பண்ணாதான் என்னோட ஃபேப்ரிக் ஃபீல் நீங்கள் தொட்டு பார்த்தால் மட்டும்தான் உங்களுக்கு அதோட ஒர்த்து எப்படின்னு தெரியும். அது வரையும் உங்களுக்கு சத்தியமாக தெரியாது. 10 ல் 1 11 தான் இருப்பேன். நீங்கள் அந்த துணியை தொட்டு பார்த்தா தான் 10ல் டாப்பில் வந்து நிற்பீங்க. டாப்போட எத்தனாவது லிஸ்ட்டில் வைக்கிறீங்கன்னு தெரில, நம்ம டாப்புன்னு சொல்ல முடியாது, அது எந்த ஒரு லிஸ்ட்டில் நீங்கள் என்ன வைப்பீங்க. கண்டிப்பாக வந்து பாருங்கள், ஒன்றுமே இல்லை. நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் பாரிஸ் வந்துட்டிங்கன்னா 56D ஏறினீங்கன்னா மணலி பஸ் ஸ்டாப் வந்துட்டு, மணலி பஸ் ஸ்டாப்லேருந்து இறங்கி சங்கீதா மொபைல் ஷோரூம் ஒன்று இருக்கும். அது ஒட்டனாப்பில் வந்தீங்கன்னா அரசமரம், அரசமரத்தை தாண்டி கொஞ்சம் தூரம் வந்தாலும் ரேஷன் கடைக்கு எக்ஸாக்டாக ஆப்போசிட்டில் நம்மளுக்கு இருக்கும். ஓகே ஓகே, தம்பி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான லைட்டாக தட்டி விட்டு அவர் சப்போர்ட் பண்ணுங்கள். இவர் சேனல் வளர வளரதான் நம்ம சின்ன பையன் நம்மள மாதிரி இன்னும் நிறைய வீடியோ போடுவாப்பில், நிறையா என்னோட ரேட்டு கம்மியாக தேடி கண்டுபிடிப்பா போல, ஏன்னா உஷாராக இருக்கிறாப்புல. என்னையே எங்கேயோ இருக்கிற இடத்துல வந்து தேடி எடுத்துன்னு வந்து ஷூட் பண்ணியிருக்கிறாருன்னா அவர் இன்னும் பெஸ்ட்டாக தான் உங்களுக்கு வீடியோ போடுவார். சப்போர்ட் பண்ணுங்கள், டிஃப்ரெண்ட்டாக ஒரு வீடியோ போகிறதுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள். இப்போ வளர்றாரு, வளர்ந்துட்டவொன்னே நம்மளை மதிக்க மாட்டார், அது அப்பாற்பட்ட. ஆனால் சேனலும் இருக்குது, நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கண்டிப்பாக என்னையும் சப்போர்ட் பண்ணுங்கள், ஏன்னா நான் போகிறது ஒரு வாட்டி இவங்களை நான் கேட்க முடியாது. ப்ரோ வாங்க, ப்ரோ வாங்க ப்ரோன்னு கேட்க முடியாது. என் சேனல்னால் வித் ப்ரைஸ் என்ன ரேட்டு எல்லாருமே சேர்த்து தான் அதில் போடுவேன். வித் லோ ப்ரைஸில் மட்டும் தான் நான் போடுவேன், ப்ரீமியம் குவாலிட்டி பெஸ்ட்டாக கொடுப்பேன். ஓகே, தேங்க்யூ. நம்பர்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். மேப் லொக்கேஷனுமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், வந்து விசிட் பண்ணி பாருங்கள். பாய்.